ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஸ்சிஏ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிபிஎஸ்சிஏ பற்றின கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன, அப்புறம் ஜாப்ஸ் எந்தெந்த மாதிரி கிடைக்கும், சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு பிபிஎஸ்சிஏ பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிபிஎஸ்சிஏனா என்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிபிஎஸ்சிஏ அப்படின்னா பிபிஏ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு 3 இயர்ஸ் யூஜி கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஜி மட்டும் நீங்கள் 3 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பிபிஎஸ்சிஏ அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிபிஏனா என்ன, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ பிபிஏனா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிபிஏ அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்க வந்து நான் ஏற்கனவே அதை பற்றின ஒரு கோர்ஸ் ரிவ்யூ தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ ஓ இப்படி தான் அப்படின்னு, ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே நீங்கள் வந்து பிபிஏ கூட ரிலேட் பண்ணி படிப்பீங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், ஸோ அட்வான்ஸ்டு அப்ளிகேஷன்ஸ், ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் அட்வான்ஸ்டாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ அட்வான்ஸ்டு கேஜெட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நிறைய அட்வான்ஸ்டாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த பிபிஎஸ்சிஏ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஐடி ஃபீல்டில் ஜாப் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற கோர்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது பிபிஎஸ்சிஏயில் வந்து ஐடி ஃபீல்டில் ஜாப் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஏன்டா அப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது மற்ற கோர்ஸை நான் வந்து அதுக்குன்ட்டு மற்ற கோர்ஸ் எடுத்து படித்தா ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரல. ஸோ ஏன் மற்ற கோர்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு வந்து ஜாப் ஐடி ஃபீல்டில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து இப்போது இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நாலேஜ் இருக்கிறவங்கள தான் ஜாப்ஸுக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதாவது கேஜெட் பற்றி அட்வான்ஸ்டு நாலேஜ் இருக்கா, ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி அட்வான்ஸ்டு நாலேஜ் இருக்கா அப்படின்ட்டு அட்வான்ஸ்டு நாலேஜ் இருக்கிறவங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பற்றின அட்வான்ஸ்டு நாலேஜ் இருக்கிறவங்கள தான் அதிகமாக ஜாப்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் அட்வான்ஸ்டாக படிப்பீங்க. ஸோ அதனால தான் ஐடி ஃபீல்டில் மற்ற கோர்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காண்டி மற்ற கோர்ஸ் வந்து ஐடி ஃபீல்டில் வந்து ஜாப் கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல வரல. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா, ஸோ நான் பிபிஎஸ்சியே எடுத்துட்டேன்ப்பா, நான் எடுத்தவங்க எல்லாருமே ஐடி ஃபீல்டு தான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட் அண்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணுற ஸ்கில்ஸு, ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின். ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பிபிஎஸ்சியை பற்றின எனக்கு தெரிஞ்ச கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 12th மினிமம் 50% ஆவது மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஸோ 50% மார்க்கு ஓகே, ஆனால் நான் எடுத்த குரூப்பு வந்து பியூர் சயின்ஸ், அதில் மேக்ஸ்லாம் வராது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கவலையே இல்லை. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸாக இருக்கலாம், பயோமேக்ஸாக இருக்கலாம், ஸோ நீங்கள் எடுத்த குரூப்பில் கம்ப்யூட்டரும் மேக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ என்ன 12th நீங்கள் என்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஆனால் 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். ஸோ ஆனால் நீங்கள் எந்த ஒரு குரூப்பாக வேணால் இருக்கலாம் 12th. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த கொரோனா டைமில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்களான்னு தெரியல. ஸோ ஒருவேளை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் கம்மியாகி, கொரோனாலாம் ஓரளவு கம்மியாகி, மறுபடியெல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிச்சுன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ முந்தின வருஷம்லாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி வச்சாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா, ஏஐஎம்ஏ அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, அது போக யூஜிஏடி அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஐடிஏஎம் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சிஏ நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா
இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதி அதில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆனால் இந்த வருஷம் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் முந்தின வருஷம்லாம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுனால என்ன ப்ரோ பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனிஸில், பெரிய பெரிய கோர் கம்பெனிஸில் ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெனிஃபிட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் எழுதுகிற மாதிரி இருக்குமா என்ன அப்படின்னு எனக்கு இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் முந்தின வருஷம்லாம் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஸ்கோப். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்குமா, நமக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்குமா, அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஸ்கோப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸுன்ட்டு இல்லை எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ ஃப்யூச்சர் ஸ்கோப் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிபிஎஸ்சியே எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓஸ் எடுங்க, கம்ப்யூட்டரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எடுங்க. ஸோ கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ரொம்ப தீவிர இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக எடுங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டுலலாம் உங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா எடுங்க. ஸோ அதுக்காண்டி நான் இந்த கோர்ஸ் எடுத்தாச்சு, கண்டிப்பாக ஐடி ஃபீல்டு தான், இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் ஜாப் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட எஃபர்ட் தான் வந்து உங்களை அந்தளவுக்கு கொண்டு போய் விடும். ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தாச்சு அதுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்காதீங்க. ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுன்னு இல்லை எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஸோ உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ தான் வந்து இன்டர்வியூ இல்லை என்ன ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து உதவும். ஸோ உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு ஸ்கில்ஸை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக் ஸ்கில்ஸ். ஸோ டெக் ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த டெக்னாலஜி, இப்போ இருக்கிற ரீசெண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான ஸ்கில்ஸ் தான். ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான நாலேஜஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்குவாங்க. ஸோ நல்லா அப்டேட்டாக இருங்க, இந்த ரீசெண்டாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லா அப்டேட்டாக இருங்க. ஸோ அந்த டெக் ஸ்கில்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு ரொம்பவே உதவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல்ஸ் சில பேருக்கு மேக்ஸ்னாலே பிடிக்காது, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஆனால் பிடிக்கலைனாலும் நீ பிடிச்சிக்குவாங்க. ஸோ மேக்ஸ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்து தான் ஆகணும். ஸோ மேக்ஸ் சம்மந்தமான ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஸோ சும்மா ஏதாவது கேம் விளாடும் போதும் கூட மேக்ஸ் சம்மந்தமான கேம்ஸாக விளாடுங்க. ஸோ மேக்ஸ் சம்மந்தமான ஸ்கில்ஸை எப்படியோ நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து மெயினான ஸ்கில்னே சொல்லணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஜாப் இல்லை இன்டர்வியூ எதுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் ஒரு ஸ்கில்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கே போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் பங்க்சுவாலிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டைம் கரெக்டாக சொன்ன டைமுக்கு வரீங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஜாபில் சேர்ந்துட்டீங்க, வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே உதவும். ஸோ நீங்கள் அந்த சொன்ன டைமுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கிறீங்களா அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஸ்கில்ல தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. ஸோ அது இந்த கோர்ஸுக்கு ரொம்பவே உதவும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஸோ உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த டீம் மேனேஜ் பண்ணுற ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 பேருக்காக உங்களை பிடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க செய்யணும். ஸோ ஸோ இந்த டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக இன்னும் நிறையா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல நிறையா இருக்குது. ஸோ பொதுவாக இதுதான் வந்து மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த டீம் மேனேஜ்மெண்ட்லேயே அடங்கிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நல்லா பயப்படக்கூடாது, இல்லை உங்களை பார்த்து உங்களை வெறுத்துடக்கூடாது. ஸோ இவனா இவனா அப்படின்ட்டு இங்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் முன்னாடி மரியாதை கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஸோ ஐயா அவனா அவனால் நான் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி வந்து அந்த மாதிரி புரணி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான லீடர்ஷிப் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு மேனேஜராக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒர்க் டைமில் ஒர்க்கை கரெக்டாக பார்க்குற மாதிரியும் ஸோ மற்ற டைமில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கும். ஸோ
அது அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை யூடியூப்பில் நீங்கள் லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நிறையா வரும். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கோட்ஸ் அனலைஸ் பண்ணுறது, ஸோ அல்காரிதம் அனலைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அனலைசிங் பண்ணுறதுல ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சொன்னதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் தான், இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த அதுலேயும் முக்கியமாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுங்கிறது வந்து இந்த கோர்ஸுக்காண்டி இல்லை. ஸோ எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போகிறீங்க இல்லை இன்டர்வியூக்கு போகிறீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா வீடியோவில் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள், ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் அந்த உங்கள் பர்ஃபாமன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் மார்க்ஸ், முக்கியமாக நீங்கள் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஸ்கோப் உங்களுக்கு ஷுவராக அஷ்யூரன்ஸாக சொல்ல முடியும். மற்றபடி காலேஜ் வந்தோமா இல்லை ஆன்லைன் கிளாஸா, ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஓபி அடித்தோமா, ஒரு இயர் முடிஞ்சா அடுத்த செகண்ட் இயர் அப்படியே ஆன்லைன் கிளாஸில் பார்த்து எழுதி எக்ஸாம் எழுதி முடிச்சு விட்டுலாம் அப்படின்ட்டுலாம் நினச்சிங்க அப்படின்னா முடியாது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த படிக்கிறதெல்லாம் செகண்டரி தான், இந்த ஸ்கில்ஸு, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ இது இந்த கோர்ஸுக்குன்ட்டு இல்லை, எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ ஓகே, ஃப்யூச்சர் ஸ்கோப் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கேன்னு ரொம்பலாம் பயந்துக்க வேணாம். ஸோ பிபிஎஸ்சியவே நான் எடுத்துட்டேன், எனக்கு வந்து இதில் கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்திக்கோங்க. ஸோ இன்னும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வளர்த்திக்கோங்க. ஸோ ரொம்பலாம் டைம் ஓடிடல, உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்திக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான செக்மெண்ட்டு, ஸோ ஜாப்ஸ் அண்ட் சேலரி பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாப்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டில் வந்து ஜாப்ஸ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்னதை நல்லா நான் வச்சுக்கோங்க, அதுக்குன்ட்டு எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் அண்டு பர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட்டையும் வளர்த்துக்கோங்க. ஸோ ஐடி ஃபீல்டில் ஜாப்ஸ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்லலாம் ஜாப் கிடைக்கும். ஸோ நல்ல நல்ல காலேஜஸில் படித்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல நல்ல கோர் கம்பெனிஸ்லாம் வரும். ஸோ அது என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வருவாங்க, ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி, அதுக்கப்புறம் ஐபிஎம், ஐசிஐசிஐ, ஐகேட், இன்ஃபோசிஸ், லாகிடெக்னு நல்ல நல்ல கோர் கம்பெனிஸ்லாம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருவாங்க. ஸோ அதனால பெஸ்ட்டு காலேஜாக போய் வந்து நீங்கள் படிங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் விசாரிச்சுட்டு காலேஜ் சேரிங்கன்னா விசாரிச்சுட்டு சரிங்க. ஸோ என்னென்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வருவாங்க, ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அப்போது அப்படின்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு காலேஜ் அப்படிலாம் போய் சேர்ந்துடாதீங்க. ஸோ நல்லா நீங்கள் விசாரிச்சுட்டு இல்லை உங்கள் அந்த காலேஜில் படிக்கிற சீனியர்ஸ் கிட்டேயோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராவது அந்த காலேஜில் படிச்சிருந்தாங்கனாலோ ஸோ அப்படி விசாரிச்சுட்டு போய் சேருங்க. ஸோ நல்ல நல்ல கோர் கம்பெனிஸ்லாம் வருவாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாப்ஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ வேறு டாப்பிக்கே வேறு எங்கேயோ போயாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாப்ஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு, பேங்க்லாம் வந்து பேசிக்கு தான். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா யூஜி மட்டும் பண்ணாதீங்க, பிஜியும் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிஜியும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. ஸோ அதுக்குன்னு யூஜி மட்டும் 3 இயர்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்றதுக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து பிஜியும் படிங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தலை. ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். அதனால் யூஜி மட்டும் படித்தா ஜாப் கிடைக்காதுன்றலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பிஜியும் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் அதிகம். ஸோ யூஜி மட்டும் 3 இயர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஜாபுக்கு போகிறத விட 5 இயர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ஜாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ அதுக்காண்டி யூஜி மட்டும் பண்ணால் ஜாப் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, அப்புறம் எதுக்கு 3 இயர்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ யூஜி மட்டும் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 கிடைக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பிஜி பண்ணிட்டு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷனும் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 அந்த மாதிரி ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் அதான் தான் சொன்னேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அதுக்குன்னு அதே சேலரின்லாம் நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து பிஜியும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் மறுபடியும் மாறி போயாச்சு. ஸோ ஓகே, ஜாப்ஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3D அனிமேஷன், அதாவது கிராஃபிக் டிசைன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட்டு, அப்புறம் டேட்டா பேஸ் எக்ஸ்பர்ட், அப்புறம் வெப் டிசைனர், வெப் டிசைனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெட்ஒர்க் அனலிஸ்ட், அப்புறம் ப்ரோக்ராமர், சிஸ்டம் அனலிஸ்ட், ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒப்பிச்ச மாதிரி நான் வந்து படிச்சுட்டேன். ஸோ என்னென்னா வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு தான். ஸோ இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் இருக்கிற ஜாப்ஸில் பாதி வந்து நான் ஏற்கனவே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ரிவ்யூன்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வெப் டிசைனிங்னா என்ன, அப்புறம் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் அந்த ஜாப்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொன்னேன்னா ரொம்பவே லென்த்தாக போயிடும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஸோ நிறையவே ஜாப்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா உங்களுக்கு இருக்குது. ஸோ ஜாப்ஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை. ஸோ உங்களோட எஃபர்ட்டு தான், திரும்பவும் நான் தான் சொல்லுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சேலரி எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யூஜி மட்டும் 3 வருஷம் படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங் சேலரி. ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் வருஷத்துக்கு. மாதத்துக்குன்னு நினச்சி குஷி ஆகிட்டீங்க தானே? ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் சேலரி. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்கம் 2 லேக்ஸ் to 6 லேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சேர்கிற ஜாபை பொறுத்து தான், நீங்கள் போகிற ஜாப் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த சேலரியெல்லாம் வேரி ஆகும். ஸோ பிஜியும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் சேலரி வந்து 4 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து சேலரிக்கு பற்றின டீட்டெயில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டாப் 10 காலேஜஸ் ஃபார் பிபிஏசிஏ தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட்டு இந்த கோர்ஸ் ரிவ்யூவில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் கோர்ஸ் ரிவ்யூவிலலாம் டாப் 10 காலேஜஸ் பற்றி சொல்லும்போது சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இந்த இந்த காலேஜ் வந்து டாப் 10 காலேஜ் இல்லையா, இந்த காலேஜ் நல்ல காலேஜ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து கூகுளெலாம் அனலைஸ் பண்ணி, ஸோ ரேங்கிங்லாம் பார்த்து தான் நான் டாப் 10 காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஒருவேளை நான் லிஸ்ட் அவுட் பண்ண காலேஜில் உங்கள் காலேஜ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நேம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி அது வேர்ஸ்ட்டு காலேஜ் கிடையவே கிடையாது. ஸோ ஒருவேளை அந்த காலேஜ் என் கண்ணில் தென்படாமல் போயிருக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது பார்ப்பேன், ஸோ இந்த காலேஜ் எப்படிலாம் நம்ம விட்டோம் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காண்டி இந்த வேர்ஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என் கண்ணில் தென்படாமல் போயிருக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் டாப் 10 காலேஜ் அப்படின்னு போட வேணாம், ஸோ அதை பற்றி அதை பற்றி கோர்ஸ் ரிவ்யூவில் போட வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நிறைய பேருக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ சில பேர் அந்த காலேஜில் ஒரு காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த காலேஜ் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அதுதான் டாப் 1st காலேஜ்னு. ஆனால் நான் அதை வந்து ஒரு 9th பொசிஷனில் 8th பொசிஷனில் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டாப் 10 காலேஜஸ் அப்படிங்கிறது பண்ணுறத விட பெஸ்ட்டு காலேஜஸ் அப்படின்னு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட்டு காலேஜஸ் ஃபார் பிபிஏசிஏ. ஸோ பிபிஏசிஏ எடுத்து படிக்கிறதுக்கான பெஸ்ட்டு காலேஜஸ், அதுவும் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு காலேஜஸ் பற்றி நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி என் கண்ணில் தென்பட்ட காலேஜ், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்னா அது வேர்ஸ்ட்டு காலேஜும் கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் வந்து வேர்ஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, ப்ரோ இந்த காலேஜ் நல்ல காலேஜா இல்லையா அப்படின்னு கேளுங்க. அதுக்குன்னு இந்த காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்டில் வரலையே ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஸோ என் கண்ணில் தென்பட்டது நான் அனலைஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நான் சீரியல் நம்பர் 1 அப்படி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காலேஜ் கிடையாது. ஸோ ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இது பிபிஎஸ்சிஏ படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு காலேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், இதுவும் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜ் தான்.
அதுக்கப்புறம் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் பிபிஎஸ்சிஏ. ஸோ அதுக்கப்புறம் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோவை கலைமகள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் கோயம்புத்தூரில் இருக்குது. அப்புறம் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் தான் எக்கச்சக்கமாக பிபிஎஸ்சிஏக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், இதுவும் கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ காளீஸ்வரி காலேஜ், இது ஒரு அட்டனமஸ் காலேஜ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ரீ காளீஸ்வரி காலேஜ், இது வந்து சிவகாசியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ கணேஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது வந்து சேலத்தில் இருக்குது, சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ பாலமுருகன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், இது உமன்ஸ் காலேஜ், இது கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இதை பிற காலேஜ் லிஸ்ட்டில் அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் வந்து யூனிவர்சிட்டினால என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எப்படி என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து இது காலேஜ் லிஸ்ட்டில் வச்சுட்டேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி தான், பிபிஎஸ்சிஏ படிக்கிறதுக்கு. இது சென்னையில் இருக்குது, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் உமன்ஸ் காலேஜ், இது ஒரு உமன்ஸ் காலேஜ், இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்ஸ் காலேஜ் திருப்பூரில் இருக்குது. பார்க்குன்னு இல்லாமல் ஒரு காலேஜுக்கு பேர் வைப்பாங்கன்னா, ஆமாம் அப்படி ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ பார்க்ஸ் காலேஜ் திருப்பூரில் இருக்குது, இது ஒரு பெஸ்ட்டு காலேஜ் தான் ஸோ பிபிஎஸ்சிஏ எடுத்து படிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என் கண்ணில் தென்பட்ட பெஸ்ட்டு காலேஜஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வரல அப்படிங்கிறக்காண்டி அது வேர்ஸ்ட்டு காலேஜ் கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது காலேஜ் வந்து உங்களுக்கு பிபிஎஸ்சிஏ படிக்கிறதுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து டாப் 10 காலேஜஸ்லாம் நான் சொல்லணும்னு நினச்சது, அதே சாரி பெஸ்ட்டு காலேஜஸ்லாம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, எல்லா காலேஜுக்கும் என்னென்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போவாங்க, ஒரு சில பேர் மெரிட்டில் போவாங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கரெக்டாக என்னால் சொல்ல முடியலை. இப்போ ஒரு காலேஜுக்கு நான் 10,000 தான் வந்து ஒரு செமஸ்டருக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி கேட்கும் போது அந்த காலேஜில் இல்லை இல்லை நாங்கள் வந்து 25,000 வாங்குகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். ஸோ நான் வந்து ஒன்று சொல்ல போய் அது வந்து வேறு மாதிரி அவங்க ஹையாக சொல்லலாம். ஸோ அதனால் நான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் பொதுவாக சொல்லிடுறேன். ஸோ ஆவரேஜாக ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000லேருந்து 3 லேக்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வரும். ஸோ அதுவும் 30,000லேருந்து 3 லேக்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வரும். ஸோ நீங்கள் மெரிட்டில் போனீங்கன்னா ரொம்பவே கம்மியாக கூட அமையலாம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பிபிஎஸ்சிஏ பற்றின எனக்கு தெரிஞ்ச கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மேலும் எஜுகேஷன் சம்மந்த விஷயம் தெரிஞ்சுக்க நான் சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ரொம்ப சாரி. ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.